உத்தரப்பிரதேசத்தில் பிரோசாபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த 42 வயதான அசோக் என்பவர் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து யமுனை கரையில் அசோக்கின் சிதைக்கு தீ மூட்டிவிட்டு அங்கிருந்தவர்கள் சிறிது நேரத்தில் வெளியேறத் தொடங்கினர். அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த அசோக்கின் நெருங்கிய நண்பரான ஆனந்த் என்பவர் திடீரென எரிந்து கொண்டிருந்த சிதை மீது விழுந்து தற்கொலைக்க முயன்றார். இதைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்பொழுது அவர் உயிரிழந்தார். இந்நிகழ்வு அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.